ஸோ ஹாய் வியூவர்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து நங்கநல்லூருக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ நங்கநல்லூரில் நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா, ராஜராஜேஸ்வரி டெம்பிளில் தான் கைஸ் இருக்கோம். ஸோ இந்த டெம்பிள் வந்து நங்கநல்லூரில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கைஸ் கோவிலோட என்ட்ரன்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அழகழகான சிற்பங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெருமாளோட தசாவதாரங்கள், அதெல்லாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். வாவ், இந்த ராஜராஜேஸ்வரி டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு அம்பாளுக்காக வந்து கட்டப்பட்ட ஒரு கோவில். ஸோ இந்த கோவில் வந்து திருமுறளால் பாடல் பெற்ற ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம். ஸோ இந்த கோவில் வந்து கட்டும்போது மந்திர சாஸ்திரப்படி கட்டப்பட்டது. இந்த கோவில் வந்து கட்டும்போது 8 இயந்திரங்கள் வந்து வைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. ஸோ இந்த கோவிலோட செவரில் வந்து பார்த்திங்கன்னா அழக அழகான சிற்பங்கள்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. அது இந்த கிருஷ்ணர், அப்புறமா வந்து அந்த மகாபாரதத்தில் வந்து அந்த அர்ஜுனுக்கு வந்து அந்த கிருஷ்ணர் வந்து தேர் ஓட்டினார்ல, ஸோ அந்த மாதிரி கூட வந்து இங்கே சிற்பங்கள் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சர்வமங்கல ராஜராஜேஸ்வரி ஆசிரமம் கூட இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த கோவிலோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 11 o'clock வரைக்கும் இந்த கோவில் வந்து திறந்திருக்கும். அப்புறமா மூடிட்டு 5:30 8 மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து திறந்திருக்கும். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ இந்த கோவிலுக்கு வந்து மதியானம் வந்திருக்கோம். மதியானம் நம்ம வந்து 5:30 தான் ஆக்சுவலி திறப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டுன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோவிலை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பெருமாள் சன்னதியும் வந்து மேலே வந்து படியேறி போய் ராஜராஜேஸ்வரி டெம்பிளை வந்து நம்ம தரிசனம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து பெருமாள் வந்து சத்யநாராயணன்ற பேரில் வந்து அழைக்கப்படுறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர், துர்கை, அப்புறமா பஞ்சமுக ஆஞ்சநேயர் சன்னதி வந்து தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு கொடி மரமும் வந்து வச்சுருக்காங்க பாருங்க கைஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ராஜராஜேஸ்வரி அம்மனை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணணும்னா 16 படிக்கட்டை வந்து ஏறி போயிட்டு தரிசனம் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அப்படி நீங்கள் படிக்கட்டுகள் ஏறும் போது ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா திதித்தா தேவிகளோட சிலைகள் வந்து வச்சுருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே ஏறும் போது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த திதித்தா தேவிகளோட சிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து அழகழகாக பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் வந்து ஒரு லைட் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நெய்யும் புஷ்பமும் தான் வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து கீழே அந்த பெருமாள் சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவகிரகங்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி எல்லா கோவில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நவகிரகங்களை வந்து சுற்றியில் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அப்புறமா இங்கே வந்து ஒரு புனித தீர்த்த கிணறு கூட இருக்குது. ஸோ இந்த கிணறோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வருண தன்வந்திரி தீர்த்த கிணறு. ஸோ அப்புறமா இங்கே வந்து மகிஷ மரம் ஸ்தல விருட்சம் கூட இங்கே இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாய்பாபா கோவில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நங்கநல்லூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராஜராஜேஸ்வரி டெம்பிளை வந்து பார்க்காம மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீராம். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலுமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.